ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹார்லி டேவிட்சன் பைக் மியூசியம் தான் பார்க்க போகிறோம். இந்த மியூசியம் இங்கே சிக்காகோவுக்கு பக்கத்தில் விஸ்கான்சின்ங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. பைக்கெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இது. இந்த ஹார்லி டேவிட்சனோட ஃபவுண்டர்ஸ் வந்து இந்த நாலு பேர் தான். இந்த மியூசியம்குள்ளே போன உடனே கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பென்னி ப்ரெஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நாமளும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். ரெண்டு குவார்ட்டர் அப்புறம் ஒரு பென்னி இதுக்குள்ளே வைக்கும் போது நம்ம வந்து அந்த ஹார்லி டேவிட்சனோட டிசைன்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா அதில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓவல் ஷேப்பில் அந்த டிசைனோட ஒரு காயின் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து ட்ரை பண்ணோம். நல்லா இருந்துச்சு அந்த காயின் பார்க்குறதுக்கு. இதுதான் ஹார்லி டேவிட்சன் வந்து அவங்க இன்வென்ட் பண்ண ஃபஸ்ட்டு பைக்கு. 1903 வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பைக்லேருந்து எல்லாமே வந்து டிஸ்பிளேல இருக்குது. இந்த மியூசியமில் ஹார்லி டேவிட்சன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாடல் வச்சுருந்தாங்களோ அதுலேருந்து இப்போ கரண்ட்டாக அவங்க என்ன மாடல் வச்சுருக்குறாங்களோ அதுவரையே எல்லா பைக்குமே வந்து அவங்க டிஸ்பிளேல வச்சுருக்கிறாங்க. ஒரு டீட்டெயிலான ஒரு டிஸ்கிரிப்ஷனோட ஒரு ஒரு பைக்கு கிட்டேயும் ஒரு இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனோட வந்து ரொம்ப தெளிவாக வச்சுருக்கிறாங்க. நம்ம பொறுமையாக ஒவ்வொரு பைக்கையும் வந்து நம்ம பார்த்துட்டே வந்து போகலாம். இந்த மாதிரி ரேஸில் யூஸ் பண்ண பைக் எல்லாமே வந்து அந்த எந்த ரேஸில் யூஸ் பண்ணாங்கங்கிற வந்து ஒரு ஃபோட்டோவோடு வந்து ரொம்ப தெளிவான ஒரு டிஸ்கிரிப்ஷனோடு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் யூஎஸ் ஆர்மியில் வந்து யூஸ் பண்ண பைக்கு. எந்த இயர் வந்து அதை யூஸ் பண்ணாங்க, எந்த வாரில் யூஸ் பண்ணாங்கங்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோவோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோட வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க. Thank you.
பைக்கில் என்ன ஸ்பெஷல்னால், இது ஹார்லி டேவிட்சன் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் 100வது வருஷத்தில் 100th year ஆனிவர்சரி அப்போ கண்டுபிடிச்ச பைக் இது. இதில் வந்து அப்போ அங்கே ஒர்க் பண்ண 6000 எம்ப்ளாயீஸ் எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு இந்த பைக்கில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் கிட்டத்தட்ட 6000 எம்ப்ளாயீஸ் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதை வந்து இங்கே டிஸ்பிளேயாக வந்து வச்சுருக்கிறாங்க. பைக்கெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இது. நீங்கள் இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் போய் விசிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே மியூசியத்தை வந்து வெளியே வந்த உடனே பைக்கர்ஸ் லைசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் கூட நம்ம பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.